தமிழ்மின் நேர்களுக்கு வணக்கம் நான் புவனேஸ்வரி கடந்த ஆண்டு கொரோனா தொற்று வந்து உச்சத்தில் இருந்தபோது கூட இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு எண்ணிக்கையை இந்தியா சந்திக்கலை அந்த அளவுக்கு தினசரி பாதிப்பு எண்ணிக்கையும் உயிரிழப்புகளும் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வர்றது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கு இந்தியாவில் நேற்று மட்டும் ஒரே நாளில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் வந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்க உயிரிழப்புகளும் ஆயிரத்தை கடந்து இருக்கு முதல்ல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பிரதமர் மோடி எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் பொருளாதாரத்தை வந்து நம்ம வந்து சரிவை சந்திக்க விடக்கூடாது அதனால எப்பவுமே லாக்டவுனுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாரு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலை பார்த்து மகாராஷ்டிரால ஏற்கனவே முழு லாக்டவுன் வந்து அமலுக்கு வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் டெல்லியில இன்னிக்கு வந்து டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்னன்னா வார இறுதி நாட்களில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்துட்டு இரண்டு தினங்களுமே வந்து முழு ஊரடங்கு வந்து அமலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னதோட ஒரு சில புதிய கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்காரு இது வந்து அடுத்த கட்டமா வந்து தமிழகத்துக்கும் லாக்டவுன் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பல நாட்களாகவே தொடர்ந்துட்டு இருக்கு அதற்கு வந்துட்டு விடையளிக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து என்னன்னா நாளைக்கு வந்துட்டு தமிழக தலைமைச் செயலாளரோட நாளைக்கு வந்து ஒரு அவசர ஆலோசனை வந்து இருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழகத்துல இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதாகவே ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இந்த லாக்டவுன் வந்து எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படிங்கிறது வந்துட்டு பலரும் வந்து மருத்துவர்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஆண்டு வந்துட்டு ஒரு சில நூறுகளில் வந்து எண்ணிக்கை பாதிப்பு எண்ணிக்கை வந்து இருக்கும்போதே ஒரு முழு லாக்டவுன் வச்சு இருந்தாலுமே வந்துட்டு தினசரி எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது இப்போ பார்த்தோம்னா தமிழகத்தில் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை வந்து எட்டாயிரத்து நெருங்கிடுச்சு அதே மாதிரி நாள்தோறுமே வந்துட்டு அந்த பாதிப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது பதினோரு சதவீதம் வந்து உயர்ந்துட்டே போகுது அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு ஆய்வறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இரவு நேர லாக்டவுனே போதாது ஒரு முழு நேர லாக்டவுன் இருந்தா மட்டும்தான் கொரோனா தொற்றை கட்டுக்குள்ள வைக்க முடியும் அது மட்டும் இல்லாம பொதுமக்களும் வந்து மாஸ்க் சமூக இடைவெளி போன்றவற்றை வந்து பின்பற்றணும் தேவையில்லாமல் வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வை வந்து தொடர்ந்து வந்து பல மருத்துவர்களும் சரி பல அரசு அதிகாரிகளும் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஆனாலுமே கொரோனா தொற்றை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இப்போ இருக்குது இரண்டாம் அலை கொரோனா தொற்று அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஹைக்கை தொடும் அதுவும் இந்த குறுகி இந்த ஏப்ரல் எண்டிலேருந்து மே மாத தொடக்க வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ரீச்சை வந்து கொரோனா பாதிப்பு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து இந்திய விஞ்ஞானிகள் வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து ஏப்ரல் மாத தொடக்கத்திலேயே வந்து கொடுத்துருந்தாங்க அதன்படியே பார்த்தோம்னா இப்ப வந்து இந்த ஒரு சமயத்திலேயே பார்த்தோம்னா அந்த ஏப்ரல் டுவெண்ட்டி கூட வரல அதுக்குள்ள வந்து கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சம் வந்துருச்சு அஹ் அமெரிக்கால வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை வந்து ஒரு நாளுக்கு மூன்று லட்சம் அளவுக்கு இருந்தது இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்தியாவுலதான் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இரண்டு லட்சம் பேர் வந்து ஒரே நாள்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அமெரிக்காவை அடுத்து இரண்டாவது நாடா வந்து அதிகம் பேர் பாதிக்கப்படுறதுல இப்போ இந்தியா வந்து இருக்கு இதே நிலை வந்து தொடர்ந்தா இது வந்து இந்த எண்ணிக்கை வந்துட்டு இன்னும் பல மடங்கு உயரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்து கிடைச்சிருக்கு அதனால வந்துட்டு இப்போ லாக்டவுன் தான் ஒரே வந்து வழி அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்துட்டு முன்மொழிஞ்சிட்ருக்காங்க வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்கள்லேருந்து தமிழகம் வருவோருக்கு வந்து இ பாஸ் வந்து கட்டாயம் அப்படின்ற ஒரு நடைமுறை வந்து அமலுக்கு வந்ததுல விமான நிலையங்களில் வரக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை வந்து மிக குறைந்த அளவில் தான் வந்து பதிவு செய்யப்படுறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதோட நேற்று மட்டும் பதினெட்டு விமானங்கள் வந்து சென்னையில் வந்துட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கு போதிய அளவுல பயணிகள் வந்து விமானத்தில் செல்ல ஆர்வம் காட்டாததால் இந்த விமானங்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா விமான நிறுவனங்களின் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு நாளைக்கு தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகுதான் தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு வருமா அப்படி இல்லைன்னா சென்னையில் வந்து தினசரி பாதிப்பு எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்து சென்னைக்கு மட்டும் ஒரு சில கட்டுப்பாடுகள் வருமா அப்படிங்கிற மாதிரியான அடுத்த கட்ட தகவல்கள்லாம் தெரிய வரும் ஏற்கனவே மகாராஷ்டிரா டெல்லி போன்ற மாநிலங்களில் ஊரடங்கு வந்து அமலுக்கு வந்திருக்கிறதால தமிழகத்துலையுமே அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் இருக்குது நாளைக்கு அது என்ன விவரம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்